ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடர் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக்கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறையா பேருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பயத்தை ஏற்படுத்தும். நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் உண்மைக்குமே வந்து பணம் சம்பாதிக்க முடியுமா? இது நிறையா பேர் கேம்பிளிங் சொல்கிறாங்க. நிறையா பேர் ஆப்ஷனில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் அமௌண்ட் ஜீரோ ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை ரெண்டு வாட்டி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் சரியாக பார்த்தாலே உங்களுக்கு ஒரு பெரிய புரிதலை கொடுக்கும். இன்னொன்று, இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் ஒரு வீட்டுக்கு நான் வந்து ரெண்ட்டு பே பண்ணணும், எனக்கு வந்து மாதம் ஒரு கான்ஸ்டண்ட்டாக கரெக்டான ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் பயன்படுத்துங்க. இதுவே போதுமானது, ஒரு நல்ல இன்கமை இதுவே கொடுக்கும், சரிங்களா? ஸோ இந்த ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங். ஸோ ஆப்ஷன் செல்லிங்னால் அதிகமாக அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க. எஸ் கண்டிப்பாக, ஒரு 3 lakh ஆச்சும் இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து பணம் பண்ணலாம். எல்லாருமே வந்து ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தோற்றுருவாங்க. அப்படி எண்ட் ஆஃப் த மந்த்தில் ஒரு 6 months நீங்கள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 lakh 1.5 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், மொத்தமாக அழிஞ்சிருக்கும். பெய்ட் கால் எஸ்பெஷலி என்ன அப்படின்னா, நிறையா பேர் வந்து இந்த டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி இவர் ஒருத்தர் வந்து சொல்லுவார், இதில் வாங்குங்க இதில் விற்றுருங்க அப்படின்னு சொல்லுவார். இதில் நிறையா பேர் மாட்டிக்கிறாங்க. என் கிளாஸ்லேயே 1.5 crore வரைக்கும் லாஸ் பண்ணவர் ஒருத்தர் வந்து என் கிளாஸ்லேயே வந்து படிச்சிருக்கிறாரு. எல்லாமே இந்த பெய்ட் கால் சர்வீஸ், யாரையோ நம்பி இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ண விஷயத்தில் நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. ஸோ இந்த தப்பு பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பைரி டே இருக்குது. இப்போ வந்து நான் ஃபினான்ஷியல் சர்வீஸ் எடுத்திருக்கேன், இதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி டே. பேங்க் நிஃப்டி அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வியாழக்கிழமை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி டே, ரைட்டா? ஸோ இது ரெண்டையுமே போதும். இந்த ரெண்டு ட்ரேட், வாரத்துக்கு 2 trade கன்ஃபார்ம், சரிங்களா? என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் வியாழக்கிழமை, அதாவது அந்த எக்ஸ்பைரி டே, அந்த கான்ட்ராக்டோட எக்ஸ்பைரி டே வரும்போது ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் ஜீரோ ஆகுது. ஒன்று காலோ இல்லை அப்படின்னா புட்டோ ஜீரோ ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு பொதுவாகவே தெரியும், சரிங்களா? இப்போ ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன் வேணும். எப்போவுமே ட்ரேடை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா ப்ரிடிக்ஷன், இங்கே நிறையா பேர் லேக் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கிறதே என்ன அப்படின்னா லேக் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், சரிங்களா? என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரிடிக்ஷனே இருக்காது. ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. சரியாக கவனிங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன் நமக்கு தேவை எக்ஸ்பைரி டேயில். அதாவது எல்லோரும் மார்க்கெட்டில் நினைக்கிறது இப்படியே சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் கரெக்டாக வரைவாங்க. ஸோ அந்த ட்ராப் பண்ணுறதெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. கரெக்டாக இது பிரேக் ஆகும், நீங்கள் என்ட்ரி கொடுப்பீங்க, அதுக்கு டவுன் ஆயிரும். இந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்க்கு வந்துடுங்க. என்ன பண்ணுங்கள், இப்போ வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டே, நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ 18,500 இருக்குது, சரிங்களா? இப்போது நான் கணிக்கிறேன், நான் இதில் வச்சு சிம்பிளாக சொல்லிவிட்டு வித் லைவ் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இந்த 18,500, சரிங்களா? இப்போ நான் இதிலேருந்து மேலே போகும் அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன், இல்லை அப்படின்னா கீழே போகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறேன். எவ்வளோ போகும் என்னையால் ஒரு ப்ரெடிக்ட்ரன் வந்து ஒரு 100 points என்னையால் வந்து என்ன பண்ண முடியும், ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அப்போ நான் 18,600 போகும் நினைக்கிறேன், 18,400 போகும் நினைக்கிறேன், ஏதோ ஒன்று நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த எக்ஸ்பைரி டேயில் மட்டும் 3 hours கேண்டில் மட்டும் பயன்படுத்துங்க, சரிங்களா? இப்போ செவ்வாய்க்கிழமை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 candle வரும், மார்க்கெட் 6:30 PM. நீங்கள் ப்ரீவியஸாக சும்மா ரெக்கார்டை நீங்கள் செக் பண்ணாலே போதும், இந்த 3 hours கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கா இங்கே ப்ராஃபிட் வந்திருக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே 3 hour கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கா ப்ராஃபிட் வந்திருக்கு, இங்கே 3 hour கேண்டில் பிரேக் பண்ணவே இல்லை, இங்கேயும் பிரேக் பண்ணவே இல்லை, இங்கேயும் ப்ரீவியஸ் உள்ள ஃபஸ்ட்டு 3 hour கேண்டில் பிரேக் பண்ணவே இல்லை, அடுத்தடுத்த நாளுக்குள்ளே சொல்கிறேன். ஸோ இங்கே பிரேக் பண்ணியிருக்கு, ப்ராஃபிட் வந்திருக்கு, சரிங்களா? ஸோ பிரேக் பண்ணாலே இங்கே ஒரு ப்ராஃபிட் தெரிஞ்சிச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபினான்ஷியல் சர்வீஸாக இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, சரிங்களா? பேங்க் நிஃப்டி வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டே, ஃபினான்ஷியல் சர்வீஸ் செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி டே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது, இதில் பிரேக் ஆகுது, இந்த பாயிண்ட் 3 hour கேண்டில் பிரேக் ஆகுது, 18,500 இங்கேருந்து ஒரு 100 points போகும் இறங்குங்கிறத நான் கணிக்கிறேன். நான் 18,500 நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா? பிரேக் ஆயிடுச்சு. நீங்கள் உடனே எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, கால் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க. இப்போ வந்து இது பிரேக் ஆகுது, மார்க்கெட் மேலே போகுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா
கால் ஆப்ஷன் மேலே ஏறும், ரைட்டா? புட் ஆப்ஷன் என்னாகும், கீழே இறங்கும், ரைட்டா? நான் என்ன பண்ணுறேன், இது ஏறும் அப்படின்னு தெரிஞ்சோன்னு புட் ஆப்ஷனை என்ன பண்ணுறேன், செல் பண்ணிடுறேன், சரிங்களா? ஏன்னா புட் செல் பண்ணால் கீழே இறங்க இறங்க நமக்கு ப்ராஃபிட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன், இங்கே வந்துட்டு மொத்தம் மூணு கேண்டில் இருக்கா, இது வந்து கான்ட்ராக்டில் எடுத்திருக்கேன். கான்ட்ராக்டில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கக்கூடாது, சரிங்களா? நான் எவ்வளோ அமௌண்ட் ப்ராஃபிட்டுங்கிறத மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இங்கே வந்துட்டீங்க, நான் ₹30 என்ன பண்ணியிருப்பேன், செல் பண்ணியிருப்பேன், ரைட்டா? இங்கே நான் செல் பண்ணிட்டேன், எனக்கு என்ன ₹30 எனக்கு வந்து ப்ராஃபிட். இங்கே ஒரு லாட் சைஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுங்க, 40, சரிங்களா? ஸோ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு 13,000 வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட், 13,200 வந்து ப்ராஃபிட், சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், இது நான் நினச்ச மாதிரி நடக்கலை. என்ன ஆயிடுச்சு, மேலே போனது கீழே இறங்கிட்டு. நான் நினச்சேன் ஆனால் எனக்கு கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த புட் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதே மாதிரி கால் ஆப்ஷன் இப்படி இறங்கும், இதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கால் ஆப்ஷனை என்ன பண்ணுங்கள், செல் பண்ணிடுறேன். இப்போ நான் கால் ஆப்ஷனோட சார்ட் எடுக்கிறேன். இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஏறியிருக்காது, சரிங்களா? இறங்கும்போது அப்போ என்னாகும், சரியும். இப்போது இந்த இடத்துல, சரிங்களா, நீங்கள் இறங்குற மாதிரி இருந்தால் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே என்னாகும், நியூட்ரல் ஆயிரும் ரெண்டு பாயிண்ட்டுமே. அதாவது நீங்கள் இங்கே செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்கே செல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு என்ன நடந்திருக்கும், ப்ராஃபிட் வந்திருக்கணும், மேலே ஏறுனா லாஸ், சரிங்களா? 37 என்ன வந்திருக்கும். இப்போது நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காமல், அதாவது இப்போ வந்து டப்புன்னு மேலே ஏறியிருக்கா இந்த சைடில் இந்த கான்ட்ராக்ட், நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருந்து ஸ்டாப் லாஸை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அப்படியே ₹60, இங்கேருந்து ₹30 இது அப்படின்னா ₹60, அகெயின் ஒரு 30 பாயிண்ட், ஏன்னா இங்கே 30 பாயிண்ட் நமக்கு கிடைக்க போகுது. இங்கே என்ன பண்ணுங்கள், 30 பாயிண்டில் ஒரு ஸ்டாப் லாஸை செட் பண்ணிடுங்க. அப்போ ₹60 இங்கே என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. இது என்ன மோஸ்ட்லி என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்கிறேன், ரெண்டு டைமில் இதில் மூமெண்ட் இருக்காது, சரிங்களா? ரெண்டுலேயுமே என்ன வரும், எக்ஸாக்டாக ப்ராஃபிட் வரும். நீங்கள் செக் பண்ணி தொடர்ந்து நீங்கள் செக் பண்ண உங்களுக்கே ஒரு நல்ல புரிதல் வரும். அப்படியே லாஸ் வந்தாலும் உங்களுக்கு இங்கே ட்ரிகர் ஆயிரும், சரிங்களா? இங்கே 30 பாயிண்ட் லாஸில் இருக்கும், இங்கே 30 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்துடும், கடைசி பார்த்தா பிரேக் ஈவன் பாயிண்ட், எனக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக கொண்டு வந்துடும், சரிங்களா? ஆனால் உங்கள் ப்ரிடிக்ஷன் சரியாக இருந்துச்சு, நீங்கள் ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராஃபிட்டை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம், இல்லை அப்படின்னாலும் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஆனால் இந்த ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், இதுக்கு தான் நீங்கள் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கும். அதனால் ஆப்ஷன் பையிங்கில் என்ன பண்ணுங்கள், ஒரு 10,000 போட்டு உங்களுடைய ட்ரேடை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் தப்பாக ப்ரிடிக்ட் பண்ணாலும், இந்த மாதிரி கீழே, அதாவது மார்க்கெட் வந்து கீழே இறங்கும் நினச்சிட்டு இங்கே நீங்கள் செல் பண்ணாலும், சரிங்களா, அப்படியே மார்க்கெட்டு மேலே ஏறினாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், நீங்கள் இங்கே புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கீங்கல்ல, இது ரெண்டும் வரும்போது இங்கே ஸ்டாப் லாஸை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் அதுவே போதுமானது, ப்ராஃபிட்டுங்கிறது வந்து இங்கே கன்ஃபார்ம். அப்படி ப்ராஃபிட் வரல, உங்கள் ப்ரெடிக்ஷன் தப்பானாலும் இங்கே பிரேக் ஈவன் பாயிண்டில் கொண்டு வந்து முடிஞ்சிடும். அப்போ இங்கே லாஸுங்கிறது ஒன்று இல்லை, கமிஷன் போகும், அது சின்ன அமௌண்ட் தான். பட் உங்கள் ப்ரெடிக்ஷன் சரியாக இருந்துச்சுன்னா, நிறைய பேருக்கு என்ன கம்ப்ளைண்ட், சார் நான் 10 வாட்டி ட்ரேட் எடுத்தேன் சார், 8 வாட்டி நான் கரெக்டாக நான் நினச்ச மாதிரியே மார்க்கெட் மேலே மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடச்சிருச்சு, உங்களுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்க்கு தைரியமாக போகலாம். ஆனால் ஆப்ஷன் செல்லிங்கில் ஸ்டாப் லாஸாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு ஆக மொத்தம் உங்களுக்கு என்ன அமௌண்ட் தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக செல் பண்ணும்போது ஸோ இங்கே ஒரு 1,00,000 தேவைப்படுது, கிட்டத்தட்ட ஒரு 3,00,000 தேவைப்படும். நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பண்ணும்போது ஒரு 3-4,00,000 இருந்துச்சு அப்படின்னா வாரத்துக்கு 2 ட்ரேட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். லாஸ் வந்தாலும் பிரேக் ஈவன் பாயிண்ட் தான். நீங்கள் சரியாக ப்ரிடிக்ட் பண்ணி ஒரு சைடு கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி அடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 3 ஹவர்ஸ் கேண்டில் சூப்பராக ஒர்க் ஆகும். அதில் நீங்கள் கரெக்டாக இப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன் மார்க்கெட்டில். ஸோ ஃபினான்ஷியல் சர்வீஸோடு எடுத்திருக்கேன், நான் என்ன பண்ணியிருப்பேன், 3 ஹவர்ஸ் கேண்டிலாக மேலே பிரேக் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்பில் சொன்னது தான், சரிங்களா? இதில் பிரேக் ஆன உடனே என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருந்தேன்னா ஃபஸ்ட் டே ப்ராஃபிட்டுங்கிறது கன்ஃபார்ம், வேறு ப்ரிடிக்ஷனே தேவையில்லை.
ஸோ யாராச்சும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப்பில் சேரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நிறைய பேர் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா 4000 சப்ஸ்கிரைபருக்கு அபோவாக இருக்கும் ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் டைப் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், சி யூ.